அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று நாடு முழுவதும் ரக்ஷாபந்தன் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ரக்ஷாபந்தனையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிரம்மகுமாரிகள் ராக்கி கயிறு கட்டியிருக்கின்றனர். அதுகுறித்த புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. ரக்ஷாபந்தனையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிரம்மகுமாரிகள் ராக்கி கயிறு கட்டியிருக்கக்கூடிய புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், முழு விவரங்கள். வணக்கம். இன்று தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ராக்கி கயிறு கட்டி பிரம்மகுமாரிகள் அமைப்பை சார்ந்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அவருக்கு இனிப்புகளையும் வழங்கினர். ஒவ்வொரு ஆண்டும் ரக்ஷாபந்தன் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படும். அன்றைய தினத்தில் சகோதரத்துவத்தை போற்றக்கூடிய வகையிலே கையில் கயிறு கட்டி அவர்களுக்கு அந்த சகோதரத்துவத்தினுடைய அந்த மேன்மையை போற்றக்கூடிய வகையிலே பரிசுகளும் இனிப்புகளும் வழங்கப்படுவது வழக்கம். எனவே அந்த அடிப்படையில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் சில நிர்வாகிகள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக முதலமைச்சர் மற்றும் முக்கியமான நிர்வாகிகளை சந்தித்து அவர்களுக்கு ராக்கி கயிறு கட்டி அந்த அன்பை பரிமாறிக்கொள்வார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஜான்சிராணி, அதே போல சகோதரிகள் லட்சுமி, மல்லிகா, கயல்விழி மற்றும் ரவீந்திரன் ஆகியோர் தமிழக முதலமைச்சரை சென்னை தலைமை செயலகத்தில் சந்தித்து ரக்ஷாபந்தனை முன்னிட்டு முதலமைச்சருடைய கையில் ராக்கி கயிறை அணிவித்தார்கள். அப்போது தமிழக இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் உடனிருந்தார். முதலமைச்சருக்கு இனிப்புகளும் கொடுக்கப்பட்டது. அதே போல முதலமைச்சர் தரப்பிலிருந்து பரிசுப் பொருட்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.